ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மூங் தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு 2-3 மணி நேரம் போல் நம்ம ஊற வைக்கணும். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். இருக்கட்டும், இப்போது 3 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அழகாக ஊறியிருக்கு. இப்போது தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு துணியில் நம்ம வந்து விரித்து வைக்கணும். பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகணும். 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் விரித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கல, இப்படி இருக்கணும். வெளியே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. பாசிப்பருப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையுமே கரண்டி வச்சு எடுத்துட முடியாது. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கோம்ல வடிகட்டி, இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற கொலாண்டரும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து அந்த பேனில் உள்ளே வச்சிடலாம். கை பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கிடலாம் நம்ம. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கீழே ஓட்ட போட்ட ஸ்டீமர் இருக்கும்ல, ஆவியில் வேக வைப்போம்ல, அந்த பேன்களும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்தும் போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எண்ணெய் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே வைக்கும்போது எண்ணெய் வந்து வெளியே வந்துடும். அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் பாதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வச்சாலும் எண்ணெய் வெளியே வராத அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். உள்ளே சேர்த்ததுமே கொஞ்சம் பொரியும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உள்ளே வச்சதும் அந்த பபிள்ஸ் வரும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஒரே டைம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறாதீங்க. ஒரு 3-4 பேட்சாக பிரித்து நம்ம பொரித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அழகாக எல்லாமே செவந்து வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். வச்சதும் அந்த சவுண்டு கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா சமமாக வேகும். இந்த மாதிரி கொலாண்டர் வந்து நம்ம சின்ன சின்னதாக பொரிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்ன் ஃப்ரை பண்ணுறோன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறமா வந்து மிக்சர் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டக்குன்னு அப்படி தூக்கிட்டோம்னா எண்ணெய்லாம் கீழே உடஞ்சிரும், ஈஸியாக இருக்கும். அதே நேரம் இதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, நான்ஸ்டிக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நல்லாயிருக்கும். நல்லா அழகாக எல்லாமே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால இதை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு துணி இல்லைனா வந்து ஒரு மிட்டு வச்சு நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அதே நேரம் இன்னும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற காட்டன் துணிகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு லைட்டாக அந்த எண்ணெயை வந்து நம்ம தொடச்சிடணும். எப்படியும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், இதை வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா அப்படியே சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் அழகாக வந்துடும். நல்லா ஒரு வாட்டி தொடச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த எண்ணெய் எல்லாமே போயிடும். நான் வந்து துணி தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்சஸையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக சத்தம் கேட்குது. இனி இதில் வந்து உப்பு, அப்புறமா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகு இல்லைனா வந்து மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் சும்மா ஒரு பேருக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த உப்பு ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். பிளெயினாக இருக்கும்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதை கலந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். டடா, நம்மளோட சுவையான மூங் தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டவலில் வந்து நம்ம துடைக்கும் போது எண்ணெய் வந்து சுத்தமாக இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரும்புகள் மலரட்டும்.